வெல்கம் பேக் டு ஏஆர்எம் வர்மா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்திலேயே விளைய வச்ச மஞ்சளை இன்றைக்கி இடித்து பவுடர் ஆக்க போகிறோம். வாங்க, இயற்கையானது நம்ம செயற்கையை பொருள் சேர்க்காமல் நம்ம இயற்கையாகவே நம்ம வீட்டில் விளைய வச்சு தான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நம்ம அவிச்சி எடுத்து காய வச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் காய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. நான் சும்மா கொஞ்சமாக காய வச்சா போதும், நாங்கள் சும்மா ஒரு 50 நாள் காய வச்சோம். இப்போ அதை பவுடர் பண்ண போகிறோம். வாங்க, எப்படி இருக்குது பவுடர், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பொடி பொடியாக இடித்து வச்சிட்டோம். இல்லை தூளாக இடிச்சிக்கணும், இல்லைன்னா ஜாரு வீணாக போயிடும். இப்படி தூளாக இடிச்சுட்டு வாங்க பவுடர் பண்ணி காமிக்கிறேன். வாங்க வாங்க, நம்ம அரைச்சி எடுத்துனா ஏதாச்சும் பவுடரா. வாங்க ஜெலிச்சிக்கலாம், போட்டு ஜெல்லறையில் போட்டு நல்லா ஜெலிச்சிக்கலாம். இந்த கட்டி முட்டிப்பாக இருக்கும், அதெல்லாம் கரெக்டாகிடும். இந்த மாதிரி நம்ம இயற்கையாக நம்ம பண்ணும்போது நல்லாயிருக்குங்க. அப்படி இந்த மாதிரி கிடைக்காதவங்க இந்த விவசாயிகிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பச்சையாக கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம வீட்டில் அவிச்சு நல்லா காய வச்சு பவுடர் பண்ணிக்கணும்னா ரொம்ப இயற்கையான முறையில் இது இருக்கும். மருத்துவ குணம் அதிகம் இதில், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நம்ம உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்று சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் கும்பகோணம் ஆறுமுகம். நன்றி, வணக்கம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் பாருங்கள், நைஸாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இன்னொரு இதை இன்னொரு ஓட்டு ஓட்டணும்னா அந்த பவுடர் மாதிரி வந்துடும். வீட்லேயே அரைச்சிக்கலாம். நிறைய பல்காக நீங்கள் அரைக்கிறதால நீங்கள் மிஷினில் கொடுத்து தான் அரைக்கணும். நன்றி, வணக்கம்.